ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கனமழையானது வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் அப்படியே அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் அடுத்தடுத்து வந்து ஃபுல்லாக சரௌண்டிங்கில் வந்து கனமழையானது வந்து பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வர டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கனமழையானது அங்கங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி தீர்த்துருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து நாளை வந்து விடுமுறை வருவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாவட்டங்கள்லையும் வருவதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசான மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளில் கொடுத்து வைங்க சேனலில். அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்டேட்டில் டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து 10 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையானது விடுத்திருக்காங்க நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக. எந்தெந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழையானது பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது வந்து 22 அண்ட் வந்து 24 23 அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது அப்படியே தொடர்ந்து செல்லும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வந்து கனமழை இருந்துச்சுன்னா புதுச்சேரி காரைக்கால்லையும் ஒரு சில இடத்துக்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில இடத்துகளில் மிதமான மழைக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்லாம் வந்து ஹெவி ரெயின்ஸ் இருக்கிறதுனால நைட்டுக்குள்ளே மாவட்ட ஆட்சியர்கள் லீவ் ஆனது அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து லீவ் ஆனது வரும். ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஆஃப்லி எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து போடுங்க ப்ரோ சீக்கிரம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அண்ட் வந்து அதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 or 2 டேஸ்க்குள்ளே வீடியோ போட்டு அண்ட் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதோடய லிங்க் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். நான் அதில் வந்து ஜாயின் டு டெலகிராம் இருக்கும், ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளை கொடுங்க.